ஆந்திராவில் முதல் சட்டமன்ற கூட்டம் தொடங்கியது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றனர். இதில் முதல்வர் ஓஎஸ் ஜெகன், முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு, நடிகர் பாலகிருஷ்ணா, நடிகை ரோஜா மற்றும் பலர் எம்எல்ஏவாக பதவியேற்றனர். ஆந்திர பிரதேஷ் சாசனசபா சபியுடைன ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அனே நேனு சபா நியமாலக்கு கட்டுபடி உண்டானனி, வாட்டினி அனுசரிஸ்தானனி, சபா மரியாதலனு பாடிஸ்தானனி, சாம்பிரதாயாலனு கௌரவிஸ்தானனி தைவ சாட்சிகா பிரமாணம் చేస్తున్నాను. ఆంధ్రప్రదేశ్ శాసనసభ సభ్యురాలనైన ఆర్కే రోజా అనే నేను సభ నియమాలకు కట్టుబడి ఉంటానని, వాటిని అనుసరిస్తానని, సభా మర్యాదలను పాటిస్తానని, సాంప్రదాయాలను గౌరవిస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. இந்த நிலையில் நடிகை ரோஜா அதிருப்தியில் இருப்பதாக பல செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இதைத் தொடர்ந்து முதல்வர் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டியை நடிகை ரோஜா சந்தித்தார். அந்த சந்திப்பு ஒரு மணி நேரமாக நடைபெற்றது. இந்த சந்திப்பை பற்றி நடிகை ரோஜாவிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது, நான் மந்திரி பதவிக்காக ஆசைப்படவில்லை, அந்த பதவி கிடைக்கவில்லை என்று அதிருப்தியிலும் இல்லை, என்னுடைய நோக்கம் ஜெகன் அவர்கள் முதல்வராக வேண்டுமென்றே, அதை நிறைவேற்றிய ஆந்திர மக்களுக்கு நன்றி, 5 ஆண்டுகால ஆட்சியின் போது கண்டிப்பாக மந்திரி பதவி ஒய்எஸ் ஜெகன் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். இவ்வாறு மந்திரி பதவி பற்றி வந்த வதந்திகளுக்கு நடிகை ரோஜா முற்றுப்புள்ளி வைத்தார்.